பாருங்களேன் எவ்வளோ பெரிய மரம் விழுந்து கிடக்க, அதை எப்படி எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு பாருங்களேன். இப்போ எங்கப்பா பயங்கரங்க, கஷ்டப்பட்டு இழுத்துட்டு போகிறாங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம்எஸ்ஓ. நான் தான் உங்கள் சித்திக்கு. இன்றைக்கி இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அது நாகப்பட்டினம் போன வீடியோ. அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் பார்ட் ஒன் நீங்கள் பார்க்கலனா அதோட வீடியோ லிங்க்கோட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் வாங்க பார்க்கலாம். அவங்களால இழுக்க முடியல அப்படின்னு சொல்லி லாரிக்காரரை கூப்பிடுறாங்க, வருவாங்களான்னு தெரியல, பார்ப்போம். நம்ம போயிடலாம். பண்ணிக்கலாம். இழுத்து போட்டே ஆகணும் அப்படிங்கறதுனால எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாச்சு. மிகப்பெரிய விஷயம் தான் அது. எல்லாரும் உதவி செய்யறாங்க, சூப்பர். இல்ல அருமை இல்ல, தள்ளி விட்டுல இப்போ அவங்களால மட்டும் உதவி செய்ய, சாரி அவங்களால மட்டும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் மட்டும் நிறைய பேர் பத்தல. ஸோ அதனால வந்து இங்கே வண்டி நிறுத்தியிருந்த எல்லா மக்களும் வந்து ஒரு சில பேர் வந்து உதவி செய்கிறாங்க. பார்க்கலாம் இது எந்தளவுக்கு சீக்கிரமாக முடியுதுன்னு. ஜேசிபி வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஜேசிபி வந்துச்சுனா இன்னும் கொஞ்சம் நமக்கு, சாரி, இந்த மரம் எடுத்து போகிறது கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். அந்த சைடும் ஆப்போசிட் சைடு நிறைய வண்டி நிற்கிறது, கவனிக்கலாம், கவனிக்கிறேன் நினைக்கிறேன். ஆப்போசிட் சைடில் வண்டி நிற்கிறது அவங்க கிளாஸ் வந்து ஆஃபீஸர். ஸோ அடுத்து ஒரு ஜேசிபி வந்துருச்சு. இந்த ஜேசிபி வந்துட்டு டக்கு டக்குன்னு வேலையை பார்க்க போகுதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இன்ஷால்லா. ஜேசிபி வலிக்கிறது, எல்லாத்தையும் ஓரம் நல்லா போகுது. ஜேசிபி பணி ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான மரத்தை அறுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, அதை நூற்றுறது சாதாரண விஷயம் கிடையாது. இதனால வந்து இவ்வளோ பெரிய மரத்தை படைக்கப்பட்ட இந்த மரம் சாமர்த்தியமா பாருங்க. உடைக்கிறாங்க, பில்டோஸோட இதில் வச்சு உடைக்கிறாங்க. மரக்கில் உடைய பாருங்க, அப்படின்னு உடஞ்சிச்சு. அப்படியே திருப்பி பண்ணிடலாம், கொடு தங்கி தங்கிடாமா அப்படிங்கிற மாதிரி. இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர்லேருந்து எல்லா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸுமே வந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். இப்போ தான் எமர்ஜென்சியாக ஒரு வண்டி கூட வந்துச்சு, அடுத்து புல்டோசரை கூப்பிட்டே வந்துட்டாங்க கையோட. சிறப்பாக போய்கிட்டு இருக்கு பணி, மேலே காவல்துறை பணி. எப்படி சொல்கிறது, எல்லா நேரத்துலேயுமே வந்து தப்பாக போகாது அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. சூப்பர், புல்டோஸ் ஃபார்மிலே சாச்சிட்டாங்க. இங்கே ஒரு மிஷினை ஆன் பண்ணிட்டாரு, இங்கே ஒரு மிஷின் ஆன் பண்ணிட்டு போறாரு சரசரன்னு. கீழே பார்ப்போம் பேக்கு எல்லாத்தையும் அவரோட டூல்ஸ்லாம் வச்சுருக்காரு. அடுத்து பாருங்க, வரணும் வந்தாலும் சரசரன் இருக்காரு. சூப்பர், ஓரளவுக்கு பாதி கூட கிளியர் பண்ணிட்டாங்க, இன்னும் ஒரு பாதி மரம் இருக்கு. இப்பவே ஒன் ஆர்கிட் ஆயிடுச்சு. பெரிய மரம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்து இந்த ரோடு வரவும் போட்டுருக்காங்க, எவ்வளோ தூரத்துக்கு போட்டிருக்காங்க. அதே போல் இந்த சைடும் போட்டிருக்காங்க. சரியா தெரியல, அறுக்கிற மிஷின் வச்சு ரெண்டு பேரும் எடுத்துட்டு இருக்காங்க.
நல்ல வேலையா இந்த மரம் யாரு மேலயும் விழல, எந்த வண்டி மேலயும் விழல, சரியா எந்த வண்டி இல்லாதப்ப கரெக்டா விழுந்திருக்கு. சப்போஸ் எந்த வண்டி மேல விழுந்திருந்தா பெரிய சாதாரணம் ஆயிருக்கும் அந்த வண்டிக்கு. ஏன்னா எவ்வளவு பெரிய மரம், அது புளிய மரம். பையனா கொஞ்சம் ஓல் இருக்கு, ஒரு பாதி மரம் இருக்கு, அதையும் அறுத்துருவாங்க நினைக்கிறேன். ஈஸியா பக்கத்துல வரேன். போலீசார் எதுவும் பண்றீங்க? போலீசார் பாருங்களேன், எவ்வளவு பேர் உதவி செய்யறாங்க பாருங்களேன். ஃபாரஸ்ட் ஆபீஸ்ல வந்து வந்து எவ்வளவு பேர் ரொம்ப கஷ்டம் தான். அவங்க இவருடைய உழைப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். அருமையா முயற்சி செய்யறாங்க. எல்லா டைம்லயும் வந்து போலீஸ் வந்து நம்ம தப்பாவே நினைச்சிட முடியாது. இந்த மாதிரியான வேலைகள்லயும் சிறப்பான அவங்களுடைய இது முயற்சி காட்டுறாங்க, வேலை செய்யறாங்க, அருமையா செய்யறாங்க. ஆல்மோஸ்ட் பாருங்க, எண்ட் ஆஃப் த ட்ரீ உங்களுக்கு தெரியல, நெட்ல எப்படி இருட்டா இருக்கு. அதான் மரம் சொன்ன ரோட்டோட இந்த ஒயிட் கோடு தெரியுது அவங்களுக்கு. ஒயிட் கோட்ல இருந்து வந்துருச்சு அந்த பக்கம் பாதி வந்து பாதியே வந்து பாதிலேருந்து கிளியர் கிளியாச்சு. மீதி பாதிக்கு இந்த ஒரு எண்டை மட்டும் கட் பண்ணா போதும், சூப்பரா வந்து மரத்தை கிளியர் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச மரமா இருக்கும் இந்த மரம். சரி, ஆட்டோமேட்டிக்கா முளைஞ்சிருக்கும் ஃபாரஸ்ட்ங்கிறதுனால. அப்படியே இங்கே போயிடும், ஏன்னா அடியோட தள்ள போறாங்க. சூப்பர்ல, இங்க வரீங்களா? ஃபுல்லா அப்படியே தள்ளிட்டாரு, அருமை இல்ல. புல் மரமும் அப்படியே போயிடுச்சு. சரி, ரோடு கிளியர் ஆயிடுச்சு. எஸ், சக்சஸ்ஃபுல்லி டன். சக்சஸ்ஃபுல்லி அந்த ட்ரீயை வந்து ஒதுக்கிட்டாங்க, அருமையா. சூப்பர்ல. ஸோ ஆல்மோஸ்ட் 95% முடிஞ்சிச்சுன்னு இந்த கிளியராக, சாரி, தூரத்தில் இருக்க அந்த மரங்கள் மட்டும் கிளியர் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம இப்போ நம்ம காருக்கு போவோம். காருக்கு போயிட்டு அதுலேருந்து நம்ம வீடியோ கவரேஜ் பண்ணுவோம். நம்ம வந்து போய் லோட் ஆகும் காரில். உள்ள சிறந்த சிறப்பான பணியை முடிச்சுட்டு அப்படியே போகுது. பாருங்களேன், நம்ம அந்த மரம் எடுத்து இடத்த கிராஸ் பண்றோம். கிராஸ் பண்றோம், இங்க பாருங்க, மரம் மரம் இருந்த இடமே இதுதான். ஃபுல்லா ரோட பிளாக் பண்ணிடுச்சு. சோ இந்த சைடு ஓவர் டிராபிக் தான். எப்படியோ நம்ம அந்த இடத்த கடந்து வந்தாச்சு. பாருங்களேன் எவ்வளவு டிராபிக்னு. அதாவது வந்து அவ்வளோ பெரிய ரோட்லாம் கிடையாது, ரேராக போகிற வண்டிகள் வர தான், லோடு லாரிகள் போகிறது தான். ஸோ அவங்களும் பாருங்கள், ஒதுக்கி போட்டு லாரிகள்லாம் தூங்கிட்டாங்க. ஓகே, ஆறுதா ஆகட்டும், நம்ம எப்படி ரெஸ்ட் எடுக்க போகிறது அப்படின்னு சொல்லி தூங்கிட்டாங்க. ஸோ பார்க்கலாம் எவ்வளோ தூரத்துக்கு நிற்கிறது பாருங்கள். களத்தூர், சாரி, ஏ களத்தூர்னு இருக்கு. ஏ களத்தூர்ங்கிற ஏரியாவில் தான் நமக்கு இந்த நிக்குது. கவனமா போ, ஸ்பீட் பிரேக்கரை
போலாம் போ. சி எவ்வளவு தண்ணி பாருங்களேன். விடிஞ்சிக்கிட்டே வருது. மணி சரியா 5:59. கொஞ்சமா விடிஞ்சிருக்கு. அப்பலாம் மேப்பூர் தாண்டி வந்துட்டு இருக்கோம் விருத்தாச்சலத்தை நோக்கி. ஓகே, வீடியோவை பார்த்து ரசிச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த ட்ரிப் இன்னும் முடியல. நாகப்பட்டினம்ங்கிறது ரொம்ப சுலபமான விஷயங்கள் அது போறது. அதுவும் இந்த புயலில் நம்ம போய் அந்த மலையெல்லாம் கடந்து தண்ணீரெல்லாம் கடந்து போகிறது ரொம்ப சுலபமான விஷயம் கிடையாது. ஸோ அதையும் கடந்து நம்ம எப்படி போனோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம சொல்கிறோம். அது வரைக்கும் நான் உங்கள் சித்திக். பாய் 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 பாய்.